கவலை வேண்டாம் படம் மூலமா தமிழ் திரையுலகில் அறிமுகமானவங்க யாசிகா ஆனந்த். இருட்டறையில் முரட்டு குத்து அடல்ட் காமெடி படத்தில் நடித்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தாங்க. சின்ன பொண்ணு இப்படி அடல்ட் படத்துலலாம் நடிச்சிருக்கே அப்படின்ட்டு விமர்சனமும் எழுந்துச்சு. விஜய் தேவரகொண்டாவின் நோட்டா, ஜாம்பி ஆகிய படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க யாசிகா. இந்த நிலையில் லாக்டவுன் அப்போ யாசிகாவுக்கு ரகசியமாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பேச்சு கிளம்பியிருக்கு. அந்த பேச்சு கிளம்ப யாசிகா ட்விட்டரில் வெளியிட்ட புகைப்படம் தான் காரணம். மகாலட்சுமி விரதத்தை முன்னிட்டு யாசிகா பச்சை நிற பட்டுப்புடவையில் இருக்க புகைப்படங்களை ட்விட்டரில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படங்களில் யாசிகா நெற்றி வகுடில் குங்குமமும் வச்சுருந்தாங்க. திருமணமான பெண்கள் தானே இப்படி குங்குமம் வைப்பாங்க, அப்படின்னா யாசிகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல் அப்படின்ட்டு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விசாரித்து பார்த்தா யாசிகாவுக்கு கல்யாணம்லாம் நடக்கலை, சும்மா புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்க அப்படி குங்குமம் வச்சாங்களாம். அதனால் இப்படி ஒரு பேச்சு கிளம்பும் அப்படின்ட்டு யாசிகா எதிர்பார்க்கவே இல்லையாம். முன்னாடி பூசணிக்கா போல் இருந்த யாசிகா தன் உடல் எடையை வெகுவாக குறைச்சி ஒல்லி ஆயிட்டாங்க. அதை பார்த்த ரசிகர்களுக்கு ரொம்பவுமே வருத்தம்தான். ஹன்சிகா, கீர்த்தி சுரேஷ், இப்போ நீங்கள் இப்படி ஆளாளுக்கு ஒல்லி ஆயிட்டே போனால் என்ன அர்த்தம்? உங்களுக்கெல்லாம் குண்டாக இருக்கிறது தான் அழகே, தயவு செஞ்சு வெயிட் போடுங்க அப்படின்னு ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. யாசிகா ட்விட்டரில் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்காங்க. அப்பப்போ அவங்களோட கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டுருக்காங்க. அதில் ஒரு புகைப்படத்தை பார்த்து நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரன் நாக்கை தொங்க போடுவது போல் கமாண்ட் போட ரசிகர்கள் அவரை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அந்தந்த வயசில் திருமணம் செய்யாமல் இப்படி குழந்த பிள்ளைய பார்த்து ஜொல்லு விடுறீங்களே பிரேம்ஜி அப்படின்னு சமூக வலைதளவாசிகள் கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. முன்னதாக பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ரெண்டாவது சீசனில் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க யாசிகா. பிக்பாஸ் வீட்டில் இருந்தப்போ யாசிகாவுக்கும் மகத் ராகவேந்திராவுக்கும் இடையே காதலும் ஏற்பட்டுச்சு. இதை பார்த்து மகத்தோட காதலியான பிராச்சி மிஸ்ரா கோபம் அடைஞ்சாங்க. பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியே வந்த மகத் யாசிகாவுடன் காதல் இல்லை, அது அந்த வீட்டில் இருந்தப்போ ஏற்பட்ட ஒரு வித மாற்றம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சமாதானம் பண்ணி திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. லாக்டவுனில் மனைவிக்கு சமைத்து போட்டு அசத்திட்டிருக்காரு மகத். பிக்பாஸ் வீட்டில் காதல் உருவாவதும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அது முறிஞ்சு போகிறதும் வழக்கமான ஒன்றாயிருச்சு அப்படின்ட்டு ரசிகர்களே குழம்பி போகிறாங்க. பிக்பாஸ் வீட்டில் இருந்தப்போ யாசிகாவின் நெருங்கிய தோழி ஆயிட்டாங்க ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யாவை பிக்பாஸ் பார்வையாளர்களால் அவ்வளவு சீக்கிரம் மறந்து விட முடியாது.